தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இந்த படிப்புகளுக்கான அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நேற்றுலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வருகின்ற 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி தான் அனுப்பணும். அது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மேனுவலாக நீங்கள் கொரியரில் அனுப்பணும். இது முக்கியமானது. ஸோ இதனுடைய அட்ரஸ் டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அதை நீங்கள் காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, இதனோட எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றதெல்லாம் எதெல்லாம் அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொதுவாக எலிஜிபிலிட்டி அப்படின்றது ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சிருக்கணும், இதெல்லாம் வந்து ஜென்ரல். இது இதை தவிர நீட்டில் உங்களுடைய பர்சன்டைல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து 50% வந்து நீட் ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எஸ்சிஏ கேண்டிடேட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து www.tnhealth.org அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் நீங்கள் அதில் தான் டவுன்லோட் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கடைசியாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 4 இல்லை 5 பேஜ் அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அது க்ளீனாக தவறாமல் தப்பு இல்லாமல் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனுக்கு 500 வந்து டிடி எடுக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். அந்த இந்த டிடி எடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா, தி டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, சென்னை அப்படின்ற சென்னை 106 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து டிடி கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது இல்லாமல் அந்த டிடியோட பேக் சைடில் பென்சிலில் வந்து பேரண்ட்டோட பேர் ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்சிலில் தான் எழுதணும், பேனாவில் எழுதக்கூடாது. இதுவே வந்து எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் இவங்க எல்லாருக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து காஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. இவங்களாம் வந்து டிடி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து 100 ரூபா டிடி எடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்பெஷல் கேட்டகிரின்றது எதெல்லாம் அவங்க வந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய சில்ட்ரன்ஸாக இருந்தால் அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி, அதே போல் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருந்தார், அவங்களுடைய மகன்கள் இருந்தாலும் அவங்களும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்க. அதே போல் சித்தா யுனானி இதுவும் வந்து சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பாரம்பரிய மருத்துவராக அவங்க இருக்கணும், அவங்களுடைய மகனாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. இது இல்லாமல் பொதுவாக வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு வந்து டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் அப்ளிகேன் வந்து அவங்க ஃபேமிலியில் அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்க, இப்போ அப்ளை பண்ண போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய நெசசரியே தேவை அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இது எதுக்காக ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு இது மீன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபீஸில் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாரும் வந்து இந்த வசதியை அனுபவிச்சிருக்கக்கூடாதுன்றது கட்டாயம். இவங்க ஃபஸ்ட்டு இவங்க மட்டும் யார் இப்போ அப்ளை பண்ணுறாங்களோ இவங்க மட்டும் இவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்க மட்டும்தான் இவங்களுக்கு அந்த கட்டணத்தில் சில சலுகைகளும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க, நான் ஏற்கனவே மேலே சொன்னேன், இந்த தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி அங்கே அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸில்
அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து சீட்லாம் அந்த காலேஜில் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ தவறாமல் அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க, பிஎஸ்எம்எஸ் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது சித்தா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, யார் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த கோர்ஸுக்கு இவங்க 10th அல்லது ப்ளஸ் டூ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அப்படின்னு கிடையாமல் அவங்க தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக செலக்ட் பண்ணியிருந்தால் போதும். தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துருக்கணும் அவங்க 10th, அதாவது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கலாம், அல்லது ப்ளஸ் டூவில் வந்து தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக அவங்களுக்கு இருந்திருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுலையாவது அவங்க அட்லீஸ்ட் வந்து தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி படிச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த பிஎஸ்எம்எஸ்க்கு எலிஜிபிள். ஏன்னா இது ஒரு தமிழ் வழி மெடிசன், சித்தா என்பது தமிழ் வழி மெடிசன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஒரு ரூல்ஸை வச்சுருக்காங்க. இதே போல் தான் வந்து பியூஎம்எஸ் யுனானி மெடிசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உருதுல வந்து லாங்குவேஜ் இருக்கணும். இப்போ தமிழுக்கு எப்படி அவங்க படிச்சிருக்கணும்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி பேட்டர்னில் அவங்க உருது லாங்குவேஜ் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க பியூஎம்எஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டேரியா இவங்க படிக்கிறவங்களுக்கு. மற்ற மீதி ரெண்டுத்துக்குமே ஹோமியோபதி மற்ற ஆயுர்வேதாவுக்கு இந்த இதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க எப்பயும் போல் ஆஸ்யூஷல் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை எப்பயுமே படிச்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோக்கள் காத்துட்ருக்கு, பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.